ஊத்துவது போல் இருக்கிறேன் என்கிறாயே, இருமாப்புடையவனே. ஆனால் அதை சொல்லும் போது சிரித்தாய் அல்லவா? அதுதான் எங்கள் தமிழின் பெருமை. சரி, உனக்கு என்ன வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அது முடியா, அது முடிந்து போன விஷயம். எங்கள் நாட்டின் அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி ஆணையம் பிறப்பித்தது. உங்கள் நாட்டு அரசாங்கம், அவர்கள் கொத்தடிமைகள், வெடிவெடிகள், என் துண்டுகளுக்காகவும் அடியாட்கள். அவர்கள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் விலை போவார்கள். அந்த இது நாட்டுக்கான சோதனை, சாபக்கேடு. ஆனால் மாணவர்கள் நினைத்தால் எதையும் மாற்றிவிட முடியும். மாற்றம் நீங்கள் நினைக்கும் மாற்றமில்லை, நாங்கள் நினைக்கும் மாற்றம்தான் இந்த தேசத்தில் வர வேண்டும். இந்த தேசம் எங்கள் வசப்பட வேண்டும். எங்களுடைய இயக்கத்தின் கொள்கைகள் இந்த தேசம் முழுக்க பரவ வேண்டும். மற்ற மொழி பேசுபவர்கள் இங்கு இருக்கக்கூடாது. இந்த தேசம் வாழ வேண்டும், இந்து மக்கள் வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். உங்கள் அடக்குமுறையை தாய்மொழி அடிப்பது எங்கள் மாணவர்கள் இயக்கம். உங்கள் இட்லர் பாதை எங்கள் இது செல்லாது. இந்திதான் தேசிய மொழி, சமஸ்கிருதம் தான் வேத மொழி. எங்கள் லட்சியங்களில் ஒன்றுதான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும். அதற்காகத்தான் எங்கள் மூத்த தலைவர் நாடு முழுவதும் ரத யாத்திரை சென்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அயோத்தியில் ராமர் சென்ற நாட்டிலிருந்து எல்லா சரசேவர்களையும் வரவேற்று அங்கே இருந்த காபர் மசூதியை நினைக்கின்ற கோடி அரசே கேடி அரசே.